நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காணொளி பாரிஸ் நகரிலே இந்த குப்பை மேடாக காணப்படும் வீதியோர குப்பைகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கான காரணம் இங்கே தூய்மை பணியாளர்களின் மாபெரும் வேலை நிறுத்தம். இதனால்தான் இந்த குப்பைகள் அதிகளவில் இங்கே தேங்கி கிடக்கின்றன. கடந்த ஒரு வார காலமாக அவர்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இங்கே அருகே ஒரு மீன் கடை இருக்கின்றது. இந்த மீன் கடையை பாருங்கள், பொலித்தீன் பையால் அதை மூடி அவர்கள் இந்த விற்பனை செய்கிறார்கள். அதிகளவிலான இலியான்கள் அங்கிருந்து இந்த குப்பைகளிலிருந்து வருகின்றன. எதிரே ஒரு பழக்கடையும் இருக்கின்றது. இவ்வாறான பல இந்த அருகிலே உணவகங்களும் காணப்படுகின்றன. இவ்வாறான ஒரு இந்த வீதியிலே இவ்வளவு குப்பைகள் தேங்கி இருப்பது பாதசாரிகளுக்கு மிகப்பெரும் இடையூறாகவும் அதே நேரத்தில் போக்குவரத்திற்கும் பல்வேறு இடையூறாகவும் இந்த குப்பைகள் காணப்படுகின்றன. இங்கே நீங்கள் தொடர்ந்தும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வீதியின் இருமரங்களிலும் இந்த குப்பைகள் அதிகளவில் காணப்படுகின்றன. இங்கே இந்த வேலைநிறுத்தத்திற்கான காரணமாக சொல்லப்படுகிறது ஓய்வூதிய கால எல்லையை அதிகரித்தமை மிக பிரதான காரணமாக இருக்கின்றது. தொடர்ந்து சில காரணங்கள் கூறப்பட்டுகின்றது. இந்த வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப்படுகின்றது. தனியே இந்த தூய்மை பணியாளர்கள் மட்டுமில்லாமல் தொழிற்சங்கங்கள் பல்வேறு தொழிற்சங்கங்களும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றன. குறிப்பாக போக்குவரத்து துறையினரும் இந்த வேலைநிறுத்தங்களில் ஈடுபடுகிறார்கள். இதனால் பாரிஸ் நகரில்க்கு வரும் சுற்றுலா பயணிகளும் இதனால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்கிறார்கள். இந்த போக்குவரத்து சரியான நேரத்தில் கிடைக்காத காரணத்தினாலும் தொடர்ந்து இங்கே குப்பைகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. மக்கள் இதை தாண்டித்தான் கடந்து செல்கிறார்கள். மீண்டும் நல்லொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.